இவன் ராமாயண கேக்க வந்த என்ன செஞ்சிருக்கான், தந்தி போர்ல போய் சாஞ்சி உட்கார்ந்து ராமாயணம் பார்த்திருக்கான். கொஞ்ச நேரத்துல உறக்கம் வந்து உரையான்னு வாய திறந்துட்டு படுத்திருந்திருக்கான். நாய் வந்து அது பாட்டுக்கு இருந்துட்டு கடைசியில் வந்து என்ன எப்படி இருக்கும் சில காட்சிகள். நாம எதாவது ரசிக்கமானு பார்த்தீங்கன்னா ரசனை இருக்காது, பழு பஸ்ல போகும்போது ஒரே இப்படிதான் உட்காந்துருக்கோம். நான் குற்றாலம் போயிட்டு ராத்திரி போல ஒரு 2 மணி இருக்கும், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால பஸ்ல வந்து இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வாசல் எல்லாம் உட்காந்துருப்பான். அப்ப இந்த கிருஷ்ணாபுரம் அவுட்டர்ல ஒரு எப்படி வரும் ஒரு ஏத்தம், வண்டி வேகமாக வந்தது இப்படி ஏறி இறங்கணும், ஒருத்தனை காணும் வண்டி அந்த படியில இருந்தவன் அப்படி திருக்கி என்ன செஞ்சிருச்சு அந்த பக்கம் அயக்காட்டுக்குள்ள போட்டிருந்திருக்கு. இது எவன் சொல்லல வண்டியில, நானும் உறங்கிட்டு வரையே ஒருத்த விழுந்துட்டான், ஏ ஒருத்த விழுந்துட்டான், கண்டக்டர் முன்னால் நிக்காரு, ஏ ஒருத்த விழுந்துட்டான், ஒருத்த விழுந்தான், எங்க வரைக்கும் சொல்லுவாங்க, கிருஷ்ணாபுரத்துல விழுந்தவனை சிங்கிலி வெட்டி தாண்டி சொல்றாங்க. அவர் கண்டக்டர் எவன் கண்டான், எவனோ விழுந்துட்டான் அப்படின்ட்டு அவர் பாட்டு நின்று போயிட்டார். அப்படிதான் சமுதாயம், பணம் வந்தால் பற்றும் பறந்து போகணும். பொண்டாட்டே இவன் என் புருஷன் இல்லைன்றதா, ரெண்டு பேரும் பிளேன்ல உட்காந்துருக்காங்க, கண்டிஷன் அதுதான். ஏன் இங்க இருந்தேன் ரெண்டு பேரும் பேசிட்டேயா இல்லட்டா பிளேன் இப்படி வேகமா பறக்கணும் சத்தம் போட்டேன்னா துட்டு ரெண்டு பேர்டையும் டிக்கெட் வாங்கிடுவோம்ட்டான் பைலட். கிளப்பு பாப்பா நாங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்கோம்னு புருஷன் பொண்டாட்டி வந்து உட்காந்தவங்க கம்முன்னு உட்காந்துட்டாரு. வண்டி இப்படி மேல போகுது கீழே வருது, இந்த பக்கம் இப்படி போகுது. அவனு விமானி கிடந்து இவங்க எப்படியாவது பேசிடுவாங்கன்னு சுத்தி சுத்தி ஓட்டி பார்க்க பேசுறேன். கடைசியில் அவனே அசந்து கீழே வண்டியை ஏறி கொண்டாந்து தரையில் விடும்போது கேட்டிருக்கான், ஏமா ரெண்டு வந்ததுல ஒன்று தானே இருக்கு, இவன் மாப்பிள்ளை எங்கம்மான், நீங்க இப்படி மேல வண்டி தூக்குனுச்சுலா அப்பவே விழுந்துட்டான். அப்ப ஐயா கேட்டேன், நான் அவையும் போட்டவனு என்கிட்ட என்ன வாங்கிருவே டிக்கெட் வாங்கிருவல்ல, நான் இப்போ 10-15,000 கட்டுறது கேன்டன் இருக்கு, அதனால நாங்க போனவன் போட்டோம்னு எனக்கு மீண்டும் ஒரு தப்பு பண்ண தயாரில்ல, போனது பாட்டுக்கு போட்டோம்னு நிறைய இறந்த போது கூட யாராவது அந்த அவங்க கூட இருந்த அனுபவங்களையும் சந்தோஷத்தையும் விட்டு நம்ம சிரிக்கம் அழுகுதமான்னு பாருங்க, அழுகிறதே எங்களை விட்டுட்டு போயிட்டு இடம். இந்த பிள்ளைய யார் கரை சேர்ப்பான், அங்க கரை சேர்க்கறதுதான் அவசியம், இவன் தேவையில்லை. இந்த பிள்ளைய யாரு கரை சேர்ப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இதுலதான் இருக்காங்க. ஏங்க அப்படின்னு இருக்கக்கூடிய பண்ணி இதுல என்ன ஆயிருக்குன்னா, இவன் செத்து கிடக்கா பக்கத்து வீட்டு பொம்பளை செத்துக்கிறான், உடனே 3வது வீடு 4வது வீட்டு காரியெல்லாம் சொல்ல என்ன அவன் கொண்டாட்டி சாவாம ஏத்து வீட்டு காரி செத்து போனாள் என்னமா இருக்கு அப்படி என்னவா இருக்குன்னா, செத்த உடம்புலதான் நைட்ரிக் கேஸ்.